ஹலோ யோஸ் இன்னைக்கு நம்ம டாப் ராபிட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ப்ரீடுக்கு ஏன் இந்த நேம் வந்துச்சுன்னு உள்ளத பார்க்குறதுக்கு முன்னாடி டாப் டாஃபிசத்தை பற்றி பார்க்கலாம் டாஃபிசம்னா என்னன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு ஜெனட்டிக் கண்டிஷன் இந்த கண்டிஷன் அனிமல்ஸுக்கு இருக்குது ரேபிட்ஸுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹியூமன்ஸுக்குமே இருக்குதுங்க ட்ராஃபிசத்தால் பாதிக்கப்பட்ட உயிரினங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாகவே நிறைய குறைபாடுகள் இருக்குதுங்க அது இது மனிதர்கள்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டையாக இருப்பாங்க மிருகங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸில் இருக்குங்க ஆனால் இந்த டாப் ராபிட்ஸில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன சைஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோடய வெயிட் கெய்னிங் ரொம்பவே கம்மியாக இருக்கும் சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு கீழே இருக்குங்க இந்த டாப் ராபிட்ஸை டொமஸ்டிக் பர்பஸுக்கு ப்ரீட் பண்ண தொடங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயும் ப்ரீடான டாப் ராபிட்ஸ் எல்லாமே ரொம்பவே பயந்த சுபாவம் உடையதாகவும் ரொம்பவே அக்ரஸிவாகவும் இருந்துச்சுங்க ஆனால் காலகட்டங்கள் மாற மாற அதோட பயந்த சுபாவம் அக்ரஸிவ்னஸும் மாறினனால அதை பெட்டாக ரொம்பவே விரும்பி யூஸ் பண்ண தொடங்கினாங்க இந்த டாப் ராபிட் ப்ரீட்லேயே நிறைய வெரைட்டி இருக்குங்க அதில் ஒரு வெரைட்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன ப்ரீடுன்னு பாத்தீங்கன்னா நெதர்லாண்ட் ட்ராஃபுங்க இந்த ப்ரீடை முதல் முதலாக இருபதாம் நூற்றாண்டில் நெதர்லாந்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ப்ரீடை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாலிஷ் ராபிட்டுக்காக கூட ஸ்மால் ஒயில்டு ராபிட்டை கிராஸ் மேட்டிங் விட்டுருக்காங்க அப்படி கிராஸ் மேட்டிங் விட்டு பல ஜென்ரேஷன் ஆன அப்புறமா நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடச்ச ப்ரீடு தாங்க இந்த நெதர்லாண்ட் ஆஃப் இந்த ப்ரீடை முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் யுனைடெட் கிங்டமுக்கு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயும் எழுபதுலேயும் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு இந்த நெதர்லாண்ட் ஆஃப் ப்ரீடை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க என்னதான் இந்த ப்ரீடை முதல்லையே கண்டுபிடிச்சாலும் இந்த ப்ரீடுக்கு அங்கீகாரம் கிடச்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தாங்க நெதர்லாந்து ட்ராஃப் பிரீடோட வெயிட்டு சராசரியாக அரை கிலோலேருந்து ஒரு கிலோ வரை இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது ஆறுலேருந்து பத்து குட்டிகள் வர போடும் இதோட ஆயுள் காலம் பார்த்திங்கன்னா ஏழுலேருந்து பத்து வருஷங்க இந்த வீடியோவில் நான் ட்ராஃப் பிரீடை பற்றி சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்குள்ள லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்க தேங்க் தேங்க்யூ